அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது வந்து ஒரு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ்லேருந்து வந்த ஒரு எச்சரிக்கை செய்தி தான். இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஆன்லைனில் நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து பணம் பே பண்ணி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம், அதனால் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ புகார் தெரிவிக்கிறதுக்கு இலவச தொடர்பு எண் வந்து 1939 சொல்லியிருக்கிறாங்க. முன்பின் தெரியாத யாருக்கும் பணம் அனுப்பக்கூடாது. தொலைபேசியில் வந்து எந்த லிங்க்கையும் நம்ம வந்து கிளிக் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய அலைபேசியில் வரக்கூடிய எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அறிமுகம் இல்லாத நபர்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் வீடியோ கால் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பதில் அளிக்கக்கூடாது. ஓகேவா? வீடியோ ரெக்கார்டு செய்து நீங்கள் மிரட்டுவாங்களாம், அது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எச்சரிக்கை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்தபடி அதிகம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயோ வேலைவாய்ப்புகள் வரும், அப்படி வந்ததுன்னா நம்பக்கூடாது, பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஏமாந்துருவோம்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறாங்க. அடுத்து, வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகி விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் நமக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நம்ம நம்பக்கூடாது, பணமும் அவங்களுக்கு அனுப்பக்கூடாது. ஓகேவா? அடுத்து, மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளுக்கு வந்து கார் அந்த மாதிரியான பணம் வந்து பரிசு விழுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் நம்ம நம்பக்கூடாது, அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணக்கூடாது. அடுத்து, வங்கி மேலாளர் பேசுகிறேன், அதாவது பேங்க் மேனேஜர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, ஓடிபி இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட விவரங்களை கேட்பாங்க. அப்படி கேட்டால் நம்ம நம்பக்கூடாது, நம்மளுடைய பணம் வந்து திருட்டு போயிடும். அதேமாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, திரும்ப அகைன் மெசேஜ், இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் இருக்கிற சோசியல் மீடியா, அதில் வந்து லோன் ஆப்பில் வந்து குறைஞ்ச வட்டியில் வந்து உடனடியாக கடன் பெறலான்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதே நம்பக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. நம்மளுடைய ஃபோட்டோவை வந்து மார்ஃபிங் செய்து மிரட்டுவாங்களாம். ஓகேவா? அடுத்து, ஓஎல்எக்ஸ் மற்றும் இணைய வழியில் மிக குறைந்த விலையில் பொருட்களை தருகிறோன்னு சொல்லி விளம்பரங்கள் வந்தோம், அதே நம்பக்கூடாது, பணம் செலுத்தக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் செய்யாத பொருள் வந்து கொரியர் மூலம் நமக்கு வந்துன்னா, நம்ம ஆர்டரே பண்ணலை ஆனால் நமக்கு வந்திருக்குது, நம்ம நம்பக்கூடாது, வாங்கக்கூடாது, ஓடிபி சொல்லக்கூடாது. அதே மாதிரி மொபைல் டவர் அமைக்க இடம் தேவைன்னு அழைப்பு எஸ்எம்எஸ் வந்ததுன்னா நம்ம நம்பக்கூடாது, அதுக்கு வந்து அமௌண்ட்டு கட்டக்கூடாது. அடுத்து, நமக்கு வந்து இல்லீகல் பொருள் வந்தாலோ, நம்ம வங்கி கணக்கில் வந்து இல்லீகலாக டிரான்சாக்ஷன் நடந்துள்ளதுன்னு சொல்லி கஸ்டமர் இல்லை சிபிஐ இல்லை இடி இல்லை ஜிஎஸ்டி அதிகாரி மாதிரி நம்மளை தொடர்பு கொண்டு மிரட்டினாங்கன்னா நம்பக்கூடாது, பணம் செலுத்தக்கூடாது. அடுத்து, சமூக வலைதளங்களின் மூலம் வெளிநாட்டில் வேலை மற்றும் வெளிநாட்டில் படிப்பு என வருகின்ற விளம்பரங்களை வந்து நம்ம நம்பக்கூடாது, அவங்கள்ட்டே வந்து பணம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பெண்கள் ஆண்களுக்கு வந்து ஃபோட்டோவை வந்து மார்ஃபிங் செஞ்சு சமூக வலைதளங்களில் வந்து பரப்பிடுவதாக யாராவது மிரட்டினாங்கன்னா பயப்படக்கூடாது, உடனடியாக புகார் கொடுக்கணும் 1930 அப்படிங்கிறதுக்கு. ஸோ இணைய வழியில் பணம் இழந்தால் உடனடியாக புகார் அளிக்க 1930, இணைய வழியில் புகாரை பதிவு செய்ய www.cybercrime.government.in இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நண்பர்கள் மூலமாக கிடைச்ச ஒரு தகவல், இதை நமக்கு ஷேர் பண்ணுறோம், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.